Hi, friends. இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டியில் இருந்து அரியர் எக்ஸாம் ரிலேட்டடான ஒரு லேட்டஸ்டான ஒரு நியூஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டூ தௌசண்ட் பேட்சில் இருந்து நிறைய பேர் வந்து நிறைய அரியர்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய அரியரை கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா தாராளமாக வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அரிய வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே நார்மலாக தெரியும் இன்ஜினியரிங் டிகிரி வந்து படித்து முடிச்சு வெளியே வர்றது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அண்ட் அதே மாதிரி அவங்களோட சிலபஸுமே ரொம்ப வந்து டஃப்பாக தான் இருக்கும் ஸோ ஸோ இதனால் நிறைய பேர் வந்து அரியர் வைக்கிறதுக்கான சூழல் உண்டாகும் அதே மாதிரி இப்படி அரியர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து டிகிரியும் கொடுக்க முடியாது அண்ட் அவங்களுக்கு வந்து வேலையில் வந்துட்டு அவங்களால ஷைன் பண்ணவும் முடியாது ஸோ இதை வந்து மனசில் வச்சுட்டு இப்போ வந்து சொல்லியிருக்காங்க ஸோ டூ தௌசண்ட் பேட்சில் இருந்து கடந்த இருபத்தி ரெண்டு வருஷமாக நீங்கள் வந்து முடிக்காமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக உங்களுடைய எக்ஸாம்ஸை வந்து எழுதலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் அதே மாதிரி அந்ததுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு விருப்பப்படுறீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியோடைய ஆஃபீஸ் ஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை வந்து பூர்த்தி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியிலேயோ அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலேட்டட் காலேஜஸில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப வந்து வரவேற்கத்தக்க விஷயமாகவும் ரொம்ப பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயமாகவும் மாறியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய அரியர் கிளியர் பண்ணாமல் இந்த பேச்சஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அரியர்ஸை கிளியர் பண்ணிவிட்டு லைஃப்பில் ஷைனாங்க ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ